Hi, welcome to Shruthi's Kitchen. Nama iniki paaka pora recipe fried chicken. Chicken oda leg piece vachu romba ve taste ah nama fried chicken pannidalam. Romba nalla taste ah irukum. Eppadi chicken 65 taste ah irukumo adhe maadhiri nama leg piece vachu senjom appadina romba ve super ah taste ah irukum. Fried chicken செய்யிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணனும் அது மட்டும் நாம ரெடி பண்ணிட்டோம் அப்படினா ரொம்ப குவிக்கா நாம fried chicken செஞ்சிரலாம் ரொம்ப நல்லா டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி fried chicken செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரான फ्लेவர்ல இருக்கும் எப்படி செய்யிறது அப்படிங்கறத நாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் without any more delay let's go to the video Fried chicken செய்யதுக்காக நான் இன்னைக்கு 1/2 kg அளவு chicken எடுத்துர்க்கேன் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 ஆனியனை நல்லா இந்த மாதிரி ரஃப்பா chop பண்ணிட்டு add பண்ணிக்கோங்க 2 பல் பூண்டு 1 இன்ச் அளவு இஞ்சி உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க பச்சை மிளகாயை add பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் add பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் இப்ப நம்ம பேஸ்டா அரைச்சு வந்தறலாம் இந்த அளவு நல்லா மய்யா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க இனி நம்ம மேக்னேஷன் பண்ண ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 kg அளவு chicken எடுத்துர்க்கேன் இந்த chicken வந்து உள்ள நல்லா ஜூசியா மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகணும் அப்படினா நம்ம ஒரு நைஃப் வச்சு லெக் பீஸ்ல லைட்டா வந்து கோடு மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க ஒவ்வொரு லெக் பீஸ்லயும் 3 ல இருந்து 4 வந்து கட் மாதிரி கட் பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா ரொம்பவே சூப்பரா நாம அப்ளை பண்ற எல்லா மசாலாமே உள்ள போய் நல்லா ஜூசியா இருக்கும் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் நாம 1/2 lemon juice ஆட் பண்ணிக்கலாம் இது கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணீங்க அப்படினா கரெக்டா இருக்கும் நான் வந்து lemon juice இந்த மாதிரி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே சேர்த்து நாம 2 டீஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கெட்டியான தயிர ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன் அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் chili powder ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி ரெட் chili powder ஆட் பண்ணீங்க அப்படினா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு corn flour ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்க்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் பண்ணி வரதுக்காக இதுக்கு மேல ரொம்ப சேர்த்துறாதீங்க கரெக்டா இருக்கும் இதுவே இப்போ நல்லா கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி எதுமே ஆட் பண்ணவேனா நம்ம ஆட் பண்ண lemon juice ல இது எல்லாமே சேர்த்து நல்லாவே கோட் ஆயிரும் நல்லா mix பண்ண வரல அப்படினா லைட்டா தண்ணிய தொளிச்ச மாதிரி ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க இல்ல அப்படினா 2 டேபிள்ஸ்பூன் அளவு oil ஆட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்க அப்படினா ரொம்பவே சூப்பரா இந்த அளவு நல்லா கோட் ஆயிரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸ்லயும் நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் மசாலா எல்லாமே அந்த இடத்துல நீங்க நல்லா கோட் பண்ணீங்கனா தான் ஃப்ரை பண்ணி வரும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே ஜூசியா இருக்கும் அதனால நீங்க நல்லா கட் பண்ற இடத்துல வந்து நிறைய மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க இது இப்படியே ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும் மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆவது இது அப்படியே வச்சிருங்க அப்பதான் மசாலா எல்லாமே chicken pieces-ல நல்லா ஊறி சூப்பரா இருக்கும் இப்போ 13 மினிட்ஸ் ஆயிருச்சு நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் oil லைட்டா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து chicken pieces-ஐ நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு pieces-ஆ நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம்
இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு பாத்தீங்க அப்படின்னா மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க, அப்பதான் ரொம்பவே சூப்பரா குக் ஆகும். எல்லா பக்கமும் நல்லா மெதுவா திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணக்கு அப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அந்த பவுல்ல லிட் போட்டு நீங்க மூடி வச்சிருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற பேட்சையும் நல்லா இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே சேம் பவுல்ல நம்ம ஆட் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் எல்லாமே நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பி வந்து இப்போ ஆயில ஹீட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை திருப்பி நம்ம உள்ள ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பேட்ச் பேட்சா எல்லா சிக்கன்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 தடவை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். ஃப்ரை பண்ண எல்லா சிக்கன்ஸையுமே நீங்க டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் நாம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடலாம். ரொம்பவே சூப்பரா நம்மளோட ஃப்ரைடு சிக்கன்ஸ் ரெடி ஆயிருச்சு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. நம்ம 2 தடவை ஃப்ரை பண்ணனால ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு, உள்ள நல்லா ஜூசியாகவும் இருக்கு. சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க இந்த ஃப்ரைடு சிக்கனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்பவே சூப்பரா நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா ஜூசியாகவும் மசாலா எல்லா இடத்துலையுமே கோட் ஆகி சூப்பரா வேற லெவல்ல ஃப்ரைடு சிக்கன் இருக்கும். அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்ல இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.